அஸ்லாம் வலைக்கும் இன்றைய தேதி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது வியாழக்கிழமை வாரத்தினுடைய கடைசி நாள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை லீவு இருக்குது ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்ரீலங்காவில் பதினைந்தாயிரம் வரைக்கும் தங்கத்தின் விலை குறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது என்னங்கிறத பார்க்க போகிறோம் குவையத்தில் ஏர்போர்ட்டுக்கு புதிதாக நம்பர் அறிவிச்சிருக்கிறாங்க வாட்ஸ்அப் நம்பர் அது என்ன அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கும் அடுத்தது தஃப்தர் ரினியூவலுக்கு புதிதாக அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கோவத்தில் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வேலைவாய்ப்பு செய்தியில் பார்க்க போகிறோம் இனிமேல் இந்த வீடியோவில் இந்த மாதிரி தான் அமைச்சுக்க போகிறேன் இல்லை நான் உங்கள் வீடியோ வாய்ப்புக்காக வேண்டி மட்டும் தான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக வேண்டி நான் டிஸ்கிரிப்ஷனில் எத்தனாவது நிமிஷத்துலேருந்து வேலை வாய்ப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் டேரெக்டாக அந்த நிமிஷத்துக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு வேலைவாய்ப்பு செய்திகளை மட்டும் பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்துலாம் இந்தியாவுக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஏழு காசுகளாகவும் ஸ்ரீலங்காவுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் எழுபத்தி ஒரு காசுகளாகவும் இருக்குது தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் பதினேழு தினார் முன்னூற்றி தொண்ணூறு காசுகளாக உள்ளது இலங்கையில் தங்கத்தின் மீதான பதினைந்து சதவீத இறக்குமதி வரியை ரத்து செய்கிறதுக்காக வேண்டி நடவடிக்கை எடுத்துள்ளார் இலங்கை அதிபர் இதனால தான் தங்கம் வந்துட்டு இப்போது இருபத்தி நாலு கேரட் ஸ்ரீலங்காவில் ஒரு லட்ச ரூபாய் விற்றுக்கிட்டு இருக்குது இந்த இறக்குமதி வரி பதினைந்து சதவீதத்தை அகற்றுவதன் மூலியமாக அது பதினைந்தாயிரம் பன்னிரெண்டாயிரத்திலிருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் குறைவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னாக்க வியாபாரிகள் வந்துட்டு இறக்குமதி வரியோடு சேர்த்து தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்து கடையில் வச்சுருக்கிறாங்க இறக்குமதி வரி இல்லாமல் இப்போ விற்கிறதா இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது உடனடியாக இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சிக்கலும் ஒரு நஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் இது நடைமுறைக்கு முழுதாக முழுவதுமாக வரும் பொழுது பெரிய அளவில் தங்கத்தின் விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன் தமிழகத்தில் முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தோம்னாக்க நாமக்கல் மற்றும் கன்னியாகுமரியில் நேற்று கடுமையான மழை பொழிந்து இருக்குது அது தொடர்ந்து மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் எட்டு மாவட்டங்களுக்கும் மேலே கனமழை பெய்யும் அப்படிங்கிறதையும் வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்தது ஃப்ரான்ஸிலிருந்து வாங்கப்பட்ட ரஃபேல் போர் விமானம் இன்றைக்கி இந்திய விமானப்படையில் இணைய இருக்குது அதுக்கடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னாக்க அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பகுதியான ஒரு பகுதியை வந்துட்டு சீனா என்ன சொல்லுதுனாக்கா இது வந்துட்டு தெற்கு திபேத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறதுனால தான் இப்போது சீனா எல்லை சீனா இந்தியா எல்லை பிரச்சனை வந்துட்டு கடுமையாக போய்கிட்டு இருக்குது இதில் இப்போ ரீசெண்டாக என்ன தின செஞ்சுருக்கிறாங்கனாக்க ஐந்து இளைஞர்கள் வந்துட்டு எங்கள் சீனா எல்லை பகுதிக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனா எல்லை பகுதிக்காரவங்க அந்த இராணுவம் வந்துட்டு அவங்க நன்மையில நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அந்த கிராம மக்கள் வந்துட்டு மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க சீனா படையினுடைய தொல்லை எங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு மத்திய அரசுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து அந்த எல்லை பகுதியில் பதற்றம் நிலவிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்தியாவுடைய இப்போதைக்கு உள்ள முக்கியமான செய்திகள் கோய்த்து செய்திக்கு வந்துட்டு வேலைவாய்ப்புக்குள்ள போயிடலாம் ஏன்னா கோய்த்து செய்திகள் கொஞ்சம் முக்கியமானது இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு கோய்த்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் சுற்றறிக்கையின் பயன்பாட்டு குறித்தும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அறிவிச்சிருக்கிறாங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ட்ரிபிள் டூ டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஒன் ரெண்டு 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 ஜீரோ ஜீரோ ஒன்று ஆறு ஒன்று இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம என்னென்னலாம் கேட்க முடியும் அப்படின்னாக்க பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பற்றி எந்த மாதிரிலாம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் நாங்கள் ரெடி ஆகிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை பிசிஆர் டெஸ்ட்லேருந்து எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோல் இடை இடைக்காலங்களில் திடீர் திடீர்னு ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் வருது அப்படின்னாலும் அந்த நம்பரில் அவங்க வந்துட்டு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த நம்பர் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது மொரூரில் தஃப்தர் ரினூவலுக்கு ஃபீஸ் வந்துட்டு புதிதாக அறிவிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தனியார் வாகனத்துக்கு வந்துட்டு ஐந்து கேடியும் எல்லா காரு தனி பிரைவேட் காருங்க எல்லாத்துக்கும் அஞ்சு கேடியும் பஸ்ஸுக்கு பதினஞ்சு தினாரும் மினி பஸ்ஸுக்கு பத்து தினாரும் பிக்கப்னு சொல்லக்கூடிய வண்டிக்கு பத்து தினாரும் இந்த விஞ்ச் இருக்கு இல்லையா டோ பண்ணிட்டு போகிறது அதுக்கு வந்துட்டு பத்து தினாரும் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு தஃ்த்தர் ரினியூவல் பண்ணுவதற்குண்டான அமௌண்ட்டுகள் அப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸு காணாமல் ஆகிடுச்சு அல்லது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு பத்து கேடியும் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் இன்றைய தினம் நேற்றைய தினம் முருலந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு அப்புறம் கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான செய்தி சுக் ஜும்மா இன்னையிலேருந்து திறக்க இருக்குது வியாழக்கிழமையிலேருந்து ஆறு மாதங்களாக பூட்டி இருந்துச்சு இப்போ இப்போ தான் வந்துட்டு இன்ன இன்னையிலிருந்து தான் திறக்க இருக்குது அப்படிங்கிற செய்தியும் சொல்லிக்கிறேன் வேலைவாய்ப்புக்குள்ளே போயிடலாம் ஹெவி டிரைவர் வேணும் நூற்றி எண்பது தினார் சம்பளம் கிடைக்கும் ரூம் இருக்குது விசா நம்பர் பதினெட்டில் இருக்கணும் அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு இருபது சால்வால் இருக்கக்கூடிய எல்லாமே ரெஸ்டாரண்ட் வேலை தான் இன்றைக்கி நிறையா இருக்குது சால்வால இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹெல்ப்பர் வேணும் சாண்ட்விச் மேக்கர் வேணும் டேபிள் செட்டர் வேணும் ஐம்பது முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஜிலீப்பில் இருக்கக்கூடிய மினி சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒர்க்கர் வேணும்னு கேட்டிருக்காங்க நூற்றி நாற்பதுனா சம்பளம் கிடைக்கும் ஃபுட்டுக்கு மட்டும் தனியாக காசு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விசா நம்பர் பதினெட்டில் இருக்கணும் இந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒன்பது எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு நாற்பத்தி ஐந்து பொரோட்டா மாஸ்டர் வேணும் மற்றும் ஹெல்ப்பர் வேணும் அறுபது எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அப்புறம் இது ரொம்ப முக்கியமான வேலை வாய்ப்பு இது டைல்ஸ் மேஷன் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க ஒன்பது மணி நேரம் வேலையாம் எந்த விசாவாக இருந்தாலும் பரவாயில்ல இருபதாம் நம்பர் விசாவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க முந்நூற்றி இருபத்தி ஐந்து தினா சம்பளம் கிடைக்கும் அதே வேலைக்கு பதினெட்டாம் நம்பர் விசாவில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா முன்னூற்றி எழுபத்தி ஐந்து தினா சம்பளம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களே வந்துட்டு எலக்ட்ரிக் டவர் ஃபிட்டர் எரெக்ஷன் டவர் ஃபிட்டர் அப்படின்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க இந்த வேலைக்கு நானூறு நாள் சம்பளம் கிடைக்கும் இதுக்கும் எந்த விசாவாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான வேலை தெரியும் உங்களுக்கு எந்த விசாவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் இந்த வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் இதை நீங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எட்டு மணி நேரம் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் வேணுமா பத்து மணி நேரம் வேலை மினா அல் வேலை இருக்கும் முந்நூற்றி இருபது நாள் சம்பளம் அதுக்கு அடுத்தது ஹோம் நர்ஸ் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வேலை இருக்குது தான் இரநூறுலேருந்து இரநூத்தி முப்பது நாள் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் சாப்பாடு ரூமு ரெண்டுமே இருக்குது ஃபோன் நம்பர் சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் ஒரே ஃபோன் நம்பர் தான் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி நாலு ஃபுட் பேக்கிங் அதுக்கப்புறம் கிச்சன் ஹெல்ப்பர் இது ரெண்டுத்துக்கும் ஆள் வேணும் விசா நம்பர் பதினெட்டில் இருக்கணும் பழுதியாக கார்டு இருக்கணும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஐந்து முப்பத்தி ரெண்டு சால்மியால் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹெல்பர் வேணும்னு கேட்டிருக்குறாங்க எட்டு மணி நேரம் வேலை நூறு தின சம்பளம் சாப்பாடு ரூம் இருக்குது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு எழுவது குரையினில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு டிரைவர் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க தொண்ணூறு சாரி தொண்ணூற்றி ஒன்பது ஜீரோ ஜீரோ தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி எட்டு டேக்ஸி கம்பெனிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டுருக்கிறாங்க கோய்த்து லைசன்ஸ் இருக்கணும் சப்போஸ் கோய்த்து லைசன்ஸ் இல்லை அப்படின்னா இந்தியா லைசன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வச்சு அவங்க வந்துட்டு லைசன்ஸ் எடுக்க முயற்சி செய்வாங்கன்னு நினைக்கிறேன் தெளிவாக கேட்டுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி நாலு இருக்கக்கூடிய இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கேஷ் கவுண்டர் ஸ்டாஃப் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா விசா நம்பர் பதினெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஐ ஐம்பத்தி ஒன்று பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது இந்த செய்திகளை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி